ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டாக் பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸிட்டிங் கஸ்டமர், அதாவது கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியூ கஸ்டமர் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாதவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ஒரு கோட்டாக் பேங்க் அக்கௌண்ட்டும் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நியூவாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நியூ கஸ்டமர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸிட்டிங் கஸ்டமர் அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீடைல், அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல் இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களோட எம்ப்ளாயரோட டீடைல் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஃபார்ம் ஃபில்லிங் எல்லாமே சேம் தான். ஸோ இவங்க வந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிட்டிங் கஸ்டமர் வந்து எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் இருக்காது. ஸோ உங்களோட எம்ப்ளாயர் டீடைல் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். எம்ப்ளாயர் டீடைல்னா நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அதோட அட்ரஸ், உங்களோட டெஸ்டினேஷன் இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சேலரி, ஸோ இவ்வளோத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு டீட்டெயிலும் கேட்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப் ஆயிரும். இப்போயோ நியூ கஸ்டமர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதில் நியூ கஸ்டமர் அப்படின்னு செலக்டட் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து டைனிங் அண்ட் மூவிஸ், ஸோ இந்த ரெண்டில் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து உங்களோட சேலரி ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000-39,000, அதாவது 40,000, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களால் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 15-25 அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த 25,000-40,000 இந்த சேலரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டை வந்து இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் டைனிங் பதில் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து வேறு கிரெடிட் கார்டுமே ஷோ ஆகும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஆனுவல் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 வந்து பிடிக்கிறாங்க. அதுவுமே நீங்கள் 1 இயருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு 75,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் ரினியூவல் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கில் வந்து கோல்டு அர்பன் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 தான் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினியூவல் ஃபீ. ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து ரெகுலர் கிரெடிட் கார்டு. ஸோ இதை இது எஃப்டி பேஸ் பண்ணியும் நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி எஃப்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடணும். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 இல்லை 10,000 வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. 10,000 டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா 9,000 உங்களுக்கு லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ 90% தான் லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோட்டாக் பேங்கில் ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்களே வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதுலேயே டேரெக்டாக இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எஃப்டி பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் எஃப்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு தான். ஸோ இப்போ இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், தெரியாது, இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் கஸ்டமர் அப்படின்னு அப்ளை பண்ணதுனால ஸோ நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம், உங்களோட மிடில் நேம் இருந்ததுன்னா என்டர் பண்ணுங்கள். அதேமாதிரி லாஸ்ட் டைம், அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி, உங்களோட பின்கோட் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த 3 டிக் பாக்ஸில் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயிலை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு
இப்போ நீங்கள் என்டர் பண்ணால் அதே அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸில் அதுக்கு கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து டிக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மேலே இருக்க பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படியே கீழே காப்பி ஆயிரும். இல்லை உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா மேலே வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செப்பரேட்டாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் பத்திர டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட கம்பெனி நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டெஸ்டினேஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூப்பர்வைசரா இல்லை வந்துட்டு வேறு என்ன டெஸ்டினேஷனில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ரஃபாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட பின்கோடு நம்பர் அதை என்டர் பண்ணிவிட்டு அதோட சிட்டியை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. ஆஃபீஸ் அட்ரஸா இல்லை ரெசிடென்ட் அட்ரஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெசிடென்ட் அட்ரஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னா உங்களோட வீட் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து நிறைய டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த ரெண்டு டிக் பாக்ஸை தவிர மீதி எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் டிக் பண்ணால் போதும், மீதி எல்லாமே டிக்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது இல்லை என்கிட்ட சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேலரி ஸ்லிப்பை அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 1 or 2 or 3 days உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 working days உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு போதுமான இன்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து சேலரி ஸ்லிப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ போதுமான இன்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் பட்சத்துலையும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். இதே இது நீங்கள் வந்து எக்ஸிட்டிங் கஸ்டமர் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு வந்து கோட்டாக் பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸிட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிஆர்என் நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒரு டிக் பாக்ஸில் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட சிஆர்என் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸில் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதும் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நியூ கஸ்டமருக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் வந்துச்சோ சேம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதாவது நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஸோ நான் வந்து மூவி அண்ட் டைனிங் வந்து டிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஷாப்பிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ல தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ அதுக்கான கிரெடிட் கார்டு அவைலபிளாக இருந்தது அப்படின்னா தான் காமிக்கும், இல்லைனா காமிக்காது. நான் வந்துட்டு இதில் 2-3 இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ப்ரொசீட் கொடுத்து பார்த்தேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து இப்போதைக்கு டைனிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி உங்களோட இன்கம் அமௌண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரெஷ் கஸ்டமருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாலா. ஸோ அதே மெத்தட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. கீழே வந்து உங்களோட இன்கம் ரேஞ்சை வந்துட்டு 25-40 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அதே டீட்டெயில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கில் நம்ம வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்து கோட்டாக் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமான ட்ரான்சாக்ஷன் இருக்கும்போது அவங்களே வந்துட்டு வாலண்டரியாக நிறைய கிரெடிட் கார்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.